அந்த டெங்கி வைரஸ் ரெண்டு விதமான நுளம்புகள் பரப்பி கொண்டிருக்கிறது. ஈடிஸ் எகிப்தி, ஈடிஸ் அல்பபிக்டஸ் என்று சொல்ற ரெண்டு நுளம்புகள் பரப்பி கொண்டிருக்கின்றது. அந்த நுளம்புகள் பகல் நேரத்தில் தான் ஆட்களை கடிக்கும். அது மட்டுமில்லை, இந்த நுளம்புகள் அசுத்தம் இல்லாத தண்ணியிலேயும் பெருகத்தக்கது. ஆனபடியால் ஒரு மழை வந்து போனால் அப்படியெல்லாம் இது கூடுதலாக பரவும். ஒரு சின்ன ஒரு தண்ணிக்குள்ளே, ஒரு பிளாஸ்டிக் கோப்பைக்குள்ளே இருக்கிற தண்ணிக்குள்ளே எல்லாத்திலேயும் பரவி இது வந்து மனிதனை கடிக்கும்போது அந்த டெங்கி வைரஸ் கிருமி வந்து ஒரு மனிதன் உடலுக்குள்ளே போகுது.